ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15 வெர்ஷன் 4, பஜாஜோட பல்சர் RS200 அண்ட் KTMோட RC200, இந்த மூணு பைக்கும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி GPX பார்த்தீங்கன்னா டீமன் GR200R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருக்கும் அண்ட் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் என்ன என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத GPX-ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு GPX-ஓட இந்த டீமன் GR200R பிடிக்குமா, இல்லாட்டி யமஹாவோட R15 வெர்ஷன் 4, அதுக்கப்புறம் பஜாஜோட பல்சர் RS200, KTMோட RC200, இந்த பைக்ஸில் எந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. GPX பார்த்திங்க அப்படின்னா தாய்லாண்ட் பேஸ்டு மோட்டார்சைக்கிள் கம்பெனிங்க. தாய்லாண்டில் மட்டும் அவங்களுடைய பைக்ஸ் கிடையாது, ஆல் ஓவர் த குளோப் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய பைக்ஸ் இருக்குது. கஃபே ரேசர், ஸ்போர்ட்ஸ் பைக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கிராம்பர், க்ரூசர், எல்லா மாடல் பைக்கும் வந்து வச்சுருக்காங்க. பட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிளான இந்த டீமன் GR200R. இந்த பைக் மெயினாக எந்த பைக்கு ரைவல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 180,000 ரூபாயிலிருந்து 195,000 ரூபா வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு GPX வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 3 கலர் ஆப்ஷன்ஸில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிளாக், ரெட், கிரே அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ இந்த மாதிரி ஷேட்ஸோட வரப்போகுது, அதாவது காம்பினேஷனோட வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் 40 km/L, டாப் ஸ்பீட் 150+ வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. GPX பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் தான் இந்த டீமன் GR200R அப்படிங்கிற. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு பைக்ஸ்லேயே ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம், லைக் R15 மாதிரி. இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லாங்க. இந்த பைக்கில் நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிசைனில் வந்து செமையாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த GR200R-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான டிசைனாக இருக்குது, ஒரு ஹெட் டேர்னிங் டிசைனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் ப்ரொஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து அன்யூஷுவலாக இருக்குது ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது, பட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அந்த டிஆர்எல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் கொடுத்து பார்க்கறதுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்திங்கன்னா செமையான ஒரு லுக்காக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு TFT கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ் இருக்குது, ப்ரீமியமான மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு 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 5 lakhs பைக், ஒரு 7 lakhs பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக், அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 198cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4 இன்ஜின் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. 19 ஹார்ஸ் பவரும் 18.2 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்திருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சும் இந்த பைக்ல கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 276mm சிங்கிள் டிஸ்கும், ரியர்ல 220mm சிங்கிள் டிஸ்கும் கொடுத்திருக்காங்க. இது கூட டியூவல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷனும் அவைலபிளா இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் அண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட TFT கலர்டு டிஸ்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷனும் கொடுக்க போகிறதா இந்த GPX பிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சீட்டோட ஹைட் 815mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160mm கொடுத்துருக்காங்க. வெயிட் 150 kg கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கர் கெப்பாசிட்டி 11.5 liters வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 200cc ஃபுல்லி ஃபேவோட மோட்டார்சைக்கிள் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பைக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட அந்த ஒரு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இதோட ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கிளஸ்டர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெஸ்ட்டாக இருக்குது. டயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான டயர்ஸுங்க. ஃப்ரண்டில் 100x80 செக்ஷன் டயரும், ரியரில் 140x70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வீலோட வருது. பெஸ்ட்டான வைடான டயர்ஸ் இருக்குது. இந்த பைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செமையான பைக்காக இருக்கும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.